பைசப்லாம் ஏறிக்குது. டேய், வெளியே ஒரு குடத்துல தண்ணி இருக்கு, போய் எடுத்துரு வா. அம்மா, என் உடம்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுமா. மரியாதையா, நான் சொல்ற வேலையை போய் செய். போ. ரெண்டு நாள் ஜிம்முக்கு வர புள்ளியே. இன்னும் வீட்டா இருக்குடா அம்மா. சபா, வேலை கொடுத்தே கொள்ளுவாங்க போல. ஷீ. அம்மா! என்னடா சவுண்டு? தங்கச்சி! தங்கச்சி, தங்கச்சி, ஏந்தி தங்கச்சி, தங்கச்சி, தண்ணி வேற இல்லையே. சரி தங்கச்சி, தங்கச்சி, எங்க இருக்கேன்? ஏய், இது நம்ம வீடுடி. நம்ம வீடா? அம்மா, இவ ஏதோ பண்றாமா? ஆமா, நீங்க ரெண்டு பேர் யாரு? அம்மா, இவ எல்லாத்தையும் மறந்துட்டாமா? தலையில அடிபட்டதால ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. சரிமா, சரிமா. ஏய், எந்திரி, எந்திரி. உயிரோட தான் இருக்கேன் டாக்டர். எஸ் கமேன், சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், இவளுக்கு தலையில அடிபட்டு எல்லாமே மறந்துட்டா டாக்டர். ஆ, காட்டுங்க. வலிக்குதா? மண்டையில அடிபட்டதுனால பழசெல்லாம் மறந்துட்டாங்க. சில சில விஷயம் தான் ஞாபகத்துல இருக்கும் டாக்டர். அப்ப எப்படி டாக்டர் கியூர் பண்றது? அவங்க போன் இருக்கா? ஆ, இருக்கு டாக்டர், கொடுங்க. இவன் யாருன்னு தெரிதா டாக்டர்? அது நல்லா டாக்டர், உங்களுக்கு கேட்கல சார், நீங்க சொல்லுங்க. இவங்க தெரியல. அது நம்ம அம்மா அடி. அம்மா கூடமா மறந்துட்டா? ஏமா, உனக்கு இந்த பார்ட் ஞாபகம் இருக்கா? நான் ஃபஸ்ட்டு உனக்கு இங்கே தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? ஏண்டி, அவன் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அவன் தான் உன் லவர் மட்டும் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இவர் தான் யாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டேய், வேறு தான் ஞாபகம் பத்திரா. வேற 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 அம்மா, அன்னைக்கு சண்டே அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகணுமே. உங்கள் அன்னைக்கிட்ட கூட நீ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வந்தியே. உங்க அண்ணன் ஒரு பேக் அதை நம்பி விட்டானே. என்னது பேக்கா சார்? இல்ல சார், சண்டே அன்னைக்கு ஸ்பெஷல் கேஸ் இருக்குமா, நீங்க விட்டீங்க, அதான் ஃப்ளோர்ல பேக்குன்னு சொல்லிட்டேன். சாரி சார். அம்மா, நம்ம கூட போயிட்டு ஈசல கூட ஆக்சன் கூட ஆச்சே. லைட்டா ஞாபகம் இருக்கு. ஆ ஆ, ஆனா ஃபுல்லா ஞாபகம் வரலையே. டேய், வேற ஏதாவது பெருசா நடந்தது ஏதாவது சொல்றா. பெருசா பெருசாக்கு நான் உன் சொல்லுவேன், பட் அத சொன்னா உங்களுக்கு ஏதா ஆயிடுமே. எனக்கு என்னடா ஆக போகுது சொல்றா. பிப்ரவரி 14 ஞாபகம் இருக்கா? ஏண்டா, அது லவ்வர்ஸ் டேன்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ப்ரோ, அது லவ்வர்ஸ் டே மட்டும் கிடையாது, எங்களுக்கு அதான் மேரேஜ் டே. அன்னைக்கு தான் நானும் உங்கள் தங்கச்சும் ரேஷன் மேட்ச் பண்ணிக்கணும். ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்து ஞாபகம் வந்துருச்சா? அண்ணே. ப்ரோ 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 ப்ரோ, ஏ மச்சா மச்சா, தூக்குடா மச்சா. ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ப்ரோ, நீங்களா? நீ ஃபயஸ் தானே? ஏன் பேர் உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் பெரிய கதை. இப்ப யாருக்கு என்ன பிரச்சனை? இல்ல டாக்டர், இவரு கீழே விழுந்து பின்னாடி அடிபட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. சரி, ஓகே, அவரை உக்கார எங்க செக் பண்ணுவோம். பார்க்கட்டுங்க. காலையில இவர் பூரி கிழங்கு தானே சாப்பிட்டாரு? எப்படி டாக்டர் கரெக்டா சொன்னீங்க? அதான் வாயில ஒட்டுனுங்க. ஓ மை காட், கீழே விழுந்து தலையில அடிபட்டு கான்சி. ஓ ஷிட், என்ன டாக்டர் ஆச்சு? ஒன்னே இல்லம்மா, ட்ரீம் லெவன்ல டீம் போட்டேன், தோத்திச்சு.
டாக்டர் அவருக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. ஆ ஓகே. அவர் ஃபோன் இருக்கா? ஆ இருக்கு. கொடுங்க. இந்தாங்க. இவங்களை யாருன்னு தெரியதா? தெரியல. அண்ணே அது நான் தான் உன் தங்கச்சி. என்ன கூட மறந்துட்டியா? தங்கச்சியா? இவங்களை தெரியதா? தெரியும். தெரியுமா? யார் இவங்க? என் ஆளு. ஆமா ஆமா இருக்கையா.